வணக்கம் மக்களே. இப்போலாம் தமிழ் சினிமாவில் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸில் வர மூவிஸை தாண்டி கண்டென்ட் ஓரியண்டடாக வர மூவிஸ் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, என்டர்டெயின்மெண்ட்ன்ற பேரில் வர எந்த குப்பையாக இருந்தாலும் மக்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ரசித்து பெரிய பிளாக்பஸ்டர் ஆகிக்கிறாங்க. அதில் ரீசெண்டாக வந்த பெரிய மூவிஸாகவே இருக்கட்டும், அது ஓடிடுச்சு. பட் கண்டென்ட் ஓரியண்டடாக வரும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை ரொம்ப அழகாக தெளிவாக மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அதாவது அவங்க என்ன கண்டென்ட் எடுத்திருக்காங்களோ அதில் அவங்க சொல்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும், மக்களுக்கு அதில் ஒரு புரிதல் இருக்கணும். அது மாதிரி அவங்க திரைக்கதை பின்னப்பட்டிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த விஷயத்தில் நிறைய இயக்குநர்கள் அந்த வாய்ப்பை தவற விட்டுறாங்களோன்ற ஒரு டவுட் இருக்குது. இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நான் நேற்று பார்த்த படம், அந்த படத்தில் ஒரு பெரிய ட்ராபேக்கை நான் பார்க்குறது அந்த திரைக்கதை தான். அதாவது அவங்களோட கோர் பிளாட் அருமையான பிளாட், அதை அவங்க ரொம்பவே அழகாக ஒரு திரைக்கதையை அமைச்சு படமாக கொடுத்துருந்து மக்கள்கிட்ட அதை எமோஷனலாக கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கலாம். பட் அங்கே எங்கே தவறு பண்ணிட்டாங்கன்னா, நான் சொன்ன இந்த திரைக்கதையில் தான். ஸோ என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விமலனா நடித்து போஸ் வெங்கட் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சார். ஸோ இந்த படம் எந்த இடத்துல தவறு விட்டுச்சு, எந்த இடத்துல அவங்க சொல்ல வந்த விஷயத்துலேருந்து தவறுதெல்லாம் வேறு இடத்துக்கு மாறி போனாங்க, எதனால இந்த படம் அந்த கோர் பிளாட்டை மிஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம இந்த ரிவ்யூல பார்க்கலாம். ஸோ வாங்க ரிவ்யூ குள்ள போகலாம். இது நிமிஷம் ரீல் வந்து போச்சு. எப்பா சாமி போதுமுடா ஓட்டது, ரீல் வந்து போச்சு. ஸோ சார், ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன பார்த்தீங்கன்னா, 1980களில் நடந்த ஒரு பிளாட் தான். அதாவது அடித்தட்டு மக்கள், அடிமைகளாக நடத்தப்படுற மக்களோட பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்கணும் அப்படின்னு போராடுற ஒரு வாத்தியார். அந்த கல்வி அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது, காலத்துக்கு அவங்க அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி பேரை வச்சு பயமுறுத்துகிற ஒரு ஆண்ட பரம்பரை சார்ந்த ஒரு குடும்பம். ஸோ அவங்கள அந்த குடும்பத்தை எதிர்த்து இவங்களோட பரம்பரை அந்த கல்வியை அவங்கக்கிட்ட புகுத்துறதுனால இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஏற்படுற மறைமுகமான பகை கடைசியில் அந்த அடித்தட்டு மக்களுக்கான உரிமை, அவங்களோட வாழ்வு உரிமை, கல்வி உரிமை கிடைச்சிதா இல்லையா அப்படின்றதுனா, இதனால் அந்த வாத்தியார் குடும்பம் எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்பட்டது, அந்த நீதியை அவங்க எப்படி நிலைநாட்டினாங்க அப்படின்றது தான் படத்தோட கோர் பிளாட். பிளாட்டு அருமையான பிளாட் நான் சொன்ன மாதிரி. பட் இந்த படத்தோட மெயின் பிரச்சனை என்ன அப்படின்றது தான் அடுத்து. பட் அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் உள்ள பாசிட்டிவ் என்னன்றத பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கேஸ்டிங். ஏன் அப்படின்னா, ஒரு 1980களில் நடக்கிற கதையில் எந்த அளவுக்கு வந்து அந்த டைமில் உள்ள மக்கள் மாதிரியே வாழ்வியல் அமைச்சிக்கணும்ன்றதில் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை போட்டு பிரமாதப்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் விமலனாவை எடுத்துக்கிட்டாலுமே, விமல், சாயா சிங் அண்ட் தென் சரவணன் சார், விமலனாவோட அம்மாவை வர கேரக்டர், அதுக்கப்புறம் இந்த அண்ணாதுறை வாத்தியாராக வர கேரக்டர்னு கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே அருமையாக நடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். சரவணன் சார்லாம் வந்துட்டு சீரியஸாக ஒரு மிகச்சிறந்த நடிப்பு, குறை சொல்லவே முடியாது. ஒரு வாத்தியாராக ரொம்ப கர்வமாக கம்பீரமாக இருக்கிற இடத்துல ஆக்டர் இருக்கட்டும், அவர் ரிட்டையர் ஆகிற சமயத்தில் ரொம்பவே வந்து ஒரு இயலாமையோட ஒரு அவரோட வாத்தியார் இது முடிவு காலம் வருது, தன்னால் முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு இருக்கிற அந்த இடமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இரண்டாம் பாதியில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த சமயத்திலுமே இருக்கட்டும், ரொம்பவே நடிப்பு வந்து பிரமாதப்படுத்தியிருந்தார். விமலானுக்குமே வந்து, விமலுக்குமே வந்துட்டு பயங்கரமான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்க்குரிய கேரக்டர் தான். ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே ஜாலியாக ஒரு லவர் பாய் மாதிரியே வந்துட்டு, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பொறுப்போட ஒரு மாதிரி அப்பா காண்டி அவர் ஒரு சில விஷயம் எடுத்து செய்யும்போது அவர் ஃபேஸ் பண்ணுற அந்த இடத்துல தனிமைப்படுத்தப்படுற அந்த மூமெண்ட்டில் எல்லா இடத்துலையுமே அருமையாக பண்ணியிருந்தார். அவரோட அம்மாவாக வர கேரக்டருமே ரொம்பவே அருமையாக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. நடிப்புன்னு வரும்போது இவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினாக வர சாயா சிங்குமே தனக்கு கொடுத்த ரோலும் ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ நடிப்பு கேரக்டர்னு வரும்போது இது எல்லாமே நல்லா இருந்தது. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி இதை 80களில் நடக்கிறது, அந்த ஆர்ட் ஒர்க்குமே ரொம்பவே முயற்சி பண்ணி ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருந்தாங்க. பஸ்லேருந்து அவங்களோட அந்த இடம், சூழ்நிலை, பள்ளிக்கூடம் எல்லாமே வந்துட்டு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியே கூப்பிட்டு போயிருந்தாங்க. இன்னும் 1960களில் காட்டப்படும் போதும் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்ட் ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்றது இந்த படத்தோட கோர் பிளாட், ஆக்டிங் அண்ட் தென் ஆர்ட் ஒர்க். ஸோ நெகட்டிவ் அப்படின்றது இங்கே அதிகமாக இருக்கிறது தான் அந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ நெகட்டிவ் என்னன்றதை இப்போ பார்த்துடலாம். ஸோ நெகட்டிவ் அப்படின்றது ஃபஸ்ட்டு திங், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான், அதுதான் மிகப்பெரிய ஹோல்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, அடித்தட்டு மக்களுக்கு
கல்வி எவ்வளோ தூரத்துக்கு முக்கியம் அப்படின்னா, அவங்களோட அடிமைத்தனத்தை உடைக்கிற ஒரு பெரிய கருவி, பெரிய ஆயுதம் கல்வி தான். அந்த கல்வியை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் யாருக்கும் பயப்பட வேணாம், யாருக்கும் அடிமையாக இருக்க வேணாம். உங்களோட வாழ்வியல், உங்களோட எதிர்காலத்தை உங்களோட பிள்ளைகள் மேலே கொண்டு வந்துருவாங்க அப்படின்றது தான் இந்த படத்தில் சொல்ல வர கருத்து. அது எந்த அளவுக்கு மேல்தட்டு மக்கள் அதை அடிமைப்படுத்தணும்னு ஏன் நினைக்கிறாங்க, எதுக்காக அவங்களை அடிமைப்படுத்துகிறாங்க, ஏன் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணம் என்னன்றதையும் ஓரளவுக்கு ஒரு இடத்துல தெளிவாக பாய்வார்த்தைகளாக வந்துடும். அப்போது இதை அவங்க எப்படி பிரதிபலிக்கணும் அப்படின்னா, அந்த கல்வி மூலயமா அவங்க அந்த இடத்துக்கு அவங்க எப்படி போகிறாங்க, ஸோ அதை சொல்லி கொடுக்குற வாத்தியார் அந்த கல்வியை வச்சு எப்படி அவங்கள அந்த கெட்டவங்கக்கிட்டேருந்து அந்த அந்த விஷயத்துலேருந்து இவங்களோட வாழ்வுரிமையை மீட்டு தராருன்ற மாதிரி தான் காட்டியிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் திரைக்கதையை அமைச்சிருக்கணும். பிரச்சனை என்னென்னா, இவங்க கல்விக்கும் இவங்க சொல்ல வந்த விஷயத்துக்கும் நடுவில் காதல், எமோஷன், ஃபேமிலி சென்டிமெண்ட் இதெல்லாம் கொண்டு வந்து கலந்து மக்களை ஏதோ ஒரு இடத்துல அட்டாச் பண்ணணும், கனெக்ட் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னு சொன்னோம். முதல் பாதியில் காதல் காட்சிகள்ன்ற வர விஷயத்தில் ஒரு வாத்தியாராக வர விமல் ஆரம்ப நிலையில் எப்போவுமே பார்க்குற இடத்துல ஒரு அப்பா வந்து ரொம்ப பொறுப்பாக இருந்தால், பையன் வாத்தியாராகவே இருந்தாலும் அவர் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி தான் கேரக்டர் டிசைன் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இதுலேயுமே அப்படி டிசைன் பண்ணனாலே என்னமோ விமல் வந்து ரொம்ப பொறுப்பற்றவராக அந்த ஊருக்கே வேண்டாவிருப்பாக வர ஒரு வாத்தியார் தான். அங்கே வரப்போ அவர் சேர்கிற இடத்துல ஹீரோயினும் வாத்தியாராக வந்து சேர்கிற போது அவங்க வந்து அந்த இடத்துல அவங்களோட அவங்க போறது, அதுலேயும் மிக முக்கியமா அவங்க காலையில 4 மணிக்கு குளிக்க போற காட்சியெல்லாம் இவர் போய் ஒளிஞ்சிருந்து பாக்குறதெல்லாம், இது என்ன விதத்துல சொல்ல வரீங்க, என்ன கண்டென்ட் நீங்க கொண்டு வரீங்கன்றது எனக்கு புரியல. ஸோ முதல் பாதியில முழுக்கவே காதல் காட்சிகள் அதிகமா நிரம்பி வளர்ந்ததுனால இவங்க சொல்ல வந்து அந்த சோசியல் மெசேஜ் எங்கேயுமே கன்வே ஆகல. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப்லேருந்தே நீங்கள் படிப்படியாக அதை நீங்கள் சொல்லியிருக்கணும். நடுவில் நீங்கள் பின்பக்கம் போய் திருப்பி முன்னே வந்தால் 1960 போய் திருப்பி 80 வந்து திருப்பி இங்கே அங்கே போய் இப்போ ட்ராவலுமே நிறையா இருந்தது. ஸோ ஒரு பக்கம் சரவணன் வந்து தனியாக இந்த கதைக்கு இந்த கல்விக்கு போராடுற மாதிரி, இந்த பக்கம் ஒரு ஜாலியாக காதல் பண்ணிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடைவேளின்னு வரும்போது கூட சரவணனுக்கு நடக்கிற ஒரு துயர சம்பவம், அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு இன்டர்வல் வரும்போது படத்தில் கதையே இன்னும் அகராமல் அந்த இடத்துல நின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். ஸோ ஓகே, இரண்டாம் பாதையில் நகரம்னு வரும்போதும் இரண்டாம் பாதையில் நகராமல் ஒரு வாத்தியாருக்கான வேலையை எங்கேயுமே அங்கே தெரியாமல் அந்த அவர் வாத்தியார் வேலையை செய்ய வந்ததுக்காகவே அந்த குடும்பத்தை எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்கிற மாதிரியே கொண்டு போனாங்க. பெருசாக நம்மளுக்கு எங்கேயுமே இம்பேக்ட் ஆகலை. ஸோ இது ஒரு பெரிய தவறு. ரெண்டாவது கிளைமேக்ஸ், இந்த படத்தோட மிகப்பெரிய வில்லனே வந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். ஏன்னா ஒரு கல்வியை வச்சு எப்படி வேணாலும் நீங்கள் இந்த முடிவு எழுதியிருக்கலாம், பட் ஒரு வைரஸ் மூலமாக தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் போது நீங்கள் கல்வியை கொண்டே வந்திருக்க வேண்டாம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பச்சை டைட்டிலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் வந்து கடைசியில் சாமி வேடம் போட்டு அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வைக்கிறப்போ இது ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு. இதை நீங்கள் சொன்ன ஹைப்பு பேசினது எல்லாமே இது ஒரு மிகப்பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணி நீங்கள் படத்தை மக்கள் கூட கொண்டு வந்து உள்ளே வரணுக்காக என்னென்னத்தையோ பேசியிருக்கீங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை தான். கிளைமேக்ஸ் நீங்கள் சொன்ன கோர் பிளாட்டுக்கும் கிளைமேக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அது மிகப்பெரிய ஒரு ஃப்ராடுத்தனம் தான். மூன்றாவது இந்த படத்தோட வில்லன், நான் சொன்ன மாதிரி இந்த படத்தோட வில்லன் கிளைமேக்ஸ் தான். பட் பெயினாக இந்த படத்தில் ஒரு வில்லன் நடிச்சிருப்பார், அவர் வில்லத்தனமே பண்ண மாட்டார். பிரச்சனை என்னன்னா, அவரை ஆரம்ப காட்சியில் அவர் காட்டும் போது அவர் தான் வில்லன்றதுமே நம்மளால ஈஸியாக யூகிக்க முடியும். கடைசியில் அந்த ட்விஸ்ட்டுமே பெருசாக அங்கே நம்மளுக்கு வேலை செய்யல. வில்லனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம தமிழ்நாட்டு மகேஷ் பாபு மாதிரி எந்த இடத்துலையுமே பெருசாக ரியாக்டே பண்ணலை. கிளைமேக்ஸில் கூட வந்து ஏனோ தோறான்னு கத்திக்கிட்டு அப்படி இப்படி அடிச்சு உடச்சிக்கிட்டு கடைசியில் செத்து போயிடுறாரு. அவ்வளோதான் அவரு கூட அதிகப்படியாக வேலையை வந்து பார்த்து அவர் தான் வராரு. விமலை பார்க்குறாரு, முதல்ல அவங்க அப்பா அடிபட்டுருக்கு வந்து பார்ப்பார், அதுக்காக இவருக்கு அடிபட்டுருக்குன்னு வந்து பார்ப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து வராரு போகிறாருன்ற மாதிரி தான் இருக்கும். பெருசாக அவரோட வில்லத்தனம் எங்கேயுமே சகிக்கலை, எடுபடலை. கடைசியில் அந்த ரிவ்யூலுமே நம்மளுக்கு பெருசாக வேலை செய்யலை. அதுக்கப்புறம் இசை, இசை வந்து ஆக்சுவலாக பெருசாக தேவையே படலைன்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த படத்தில். அதுவுமே பெரிய ஆல்ரெடி தொய்வாக இருக்கிற படத்துக்கு மேலும் ஒரு தொய்வாக தான் இந்த படத்தில் பாடல்களுமே இடம்பெற்றிருந்தது. இசையும் பெருசாக கை கொடுக்கல. ஸோ ஓவராலாக இந்த படத்தில் கோர் பிளாட் மட்டும் நல்ல பிளாட் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல நடிக்கக்கூடிய நடிகர்களையும் தேர்வு செஞ்சுட்டு திரைக்கதையில் கோட்டவட்டனால சார் வந்து பெருசாக நம்மளுக்கு அந்த இம்ப்ரெசிவாக இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறை தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் என்னை எந்த அளவுக்கு மஜா பண்ணிச்சு அப்படின்றது தான் அந்த மஜா மீட்டர். ஸோ 100க்கு நான் வந்து 45 கொடுப்பேன். அதுக்கு மேலே அதுவுமே இந்த கோர் பிளாட்டுக்கும் இந்த நடிப்புக்கும் தான். அதை தாண்டி பெருசாக படத்தில் எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகல. ஸோ மீண்டும் அடுத்தவங்க வேறு ஒரு திரைப்படம், வேறு ஒரு மாதம், வேறு ஒரு முன்னோட்டத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் உங்கள் விஜய் கிராத்தகன்.